உணவகம் ஒன்றில் பெண் ஒருவர் இலவசமாக உணவை பெறும் முயற்சியாக செய்த ஈன செயல் ஒன்றின் காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது. லண்டன் உணவகம் ஒன்றில் ஒரு பெண் தனது கணவருடன் சாப்பிட வந்துள்ளார். அவர்களுள் அந்த பெண்ணுக்கு பரிமாறப்பட்ட உணவை பாதி அளவு சாப்பிட்டு முடித்த அந்த பெண் மீண்டும் ஒரு உணவை இலவசமாக பெற முயற்சி செய்தார். இதற்காக தனது தலைமுடியை சிறிதளவு பீத்து உணவில் போட்ட அந்த பெண் உணவக உரிமையாளரிடம் சாப்பாட்டில் முடி கிடப்பதாக கூறி கூச்சல் போட்டார். மேலும் இதற்காக தனக்கு வேறு உணவை தர வேண்டும் அல்லது பணத்தை திருப்பி தர வேண்டும் என வாக்குவாதம் செய்தார். பிறகு அந்த பெண்ணின் மீது சந்தேகம் அடைந்த உணவக நிர்வாகம் சிசிடிவியை ஆய்வு செய்த போது அதில் அந்த பெண் கணவருடன் சேர்ந்து திட்டம் தீட்டி வேண்டுமென்றே தனது தலைமுடியை பீத்து உணவில் போடுவது தெளிவாக தெரிகிறது. இந்த வீடியோவை இணையத்தில் பகிர்ந்துள்ள உணவக நிர்வாகம் இப்படிப்பட்ட சீப்பான கஸ்டமர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி மற்ற உணவகங்களை எச்சரித்துள்ளது.